ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சலவாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குரும் வந்தே பிரம்மீபூதம் தபோநிதிம் சத்குரு சரணாரவிந்தாபியான் நமஹ. அசாத்ய சாதக சுவாமின்னே அசாத்தியம் தாவகம் மத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபோ அதிக்ரூர மகாகாயா கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுக்யாம் தாதுமர்கசி. ஒரு பெரிய வாழ்க்கையில ஒரு ரகசியத்தை நம்ம சிந்திக்கணும். எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய பொருளாதாரம் வரும்பொழுது மனம் மகிழ வேண்டும். அப்ப எதிர்பார்த்த இடத்துல வரலன்னாலும் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கொடுக்க வேண்டியத பகவான் கொடுத்துட்டார் அப்படிங்கக்கூடிய திருப்திய நீங்க சிந்திக்கணும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு கடினமா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த முயற்சியில கொஞ்சம் தொய்வு ஏற்படுறது, அந்த தொய்வை தவிர்க்கணும். அந்த தொடர் முயற்சி அப்படிங்கிறது அவசியம் இந்த காலகட்டங்களில் பக்தகோடிகளுக்கு தேவைப்படுறது. சில சமயங்களில் நைட்டு படுக்க போகும்போது பல்வலிக்கிறது, என்ன செய்யறதுன்னே தெரியல. அதே போல காலையில் எழுந்தோடனே அந்த முட்டிகளில் இருக்கக்கூடிய ஜாயின் பெயின்ஸ், இந்த ஜாயின் பெயின்ஸ் டாலரேட் பண்ணவே முடியல. உடனே உங்கள் மனசு என்ன நினைக்கிறது, ரொம்ப பெருசாக பயப்படுறது. இது சாதாரண ஒரு பக்கமாக படுத்துட்டு இருப்பீங்க, அதனால ஒரு முட்டி வலி ஏற்பட்டிருக்கலாம். அதே போல் சில சமயங்களில் சரியாக ப்ரெஷ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, ரொம்ப ஜில்லுன்னு ஏதாவது பொருளை சாப்பிட்ருப்பீங்க, ரொம்ப சூடான பொருளை சாப்பிட்ருப்பீங்க. உடனே இரவு 11 மணிக்கு பல் வலிக்குதே அப்படின்னு உடனே கொஞ்சம் உப்பை போட்டு கொப்பளிக்கலாம். இதில் பெரிய விஷயம் என்னென்னா, லவணம் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பில் பலவிதமான மருத்துவ குணங்கள் இருக்கிறத இன்றைய விஞ்ஞானம் சோடியம் குளோரைடு அப்படின்னு நமக்கு பலவிதமான கண்டுபிடிப்புகளை கொடுத்துருக்கு. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே உப்பை பலவிதமான ஆன்மீக ரீதியான மருத்துவ முறைகளில் கையாண்டு வந்திருக்கிறார்கள் நமது பெரியோர்கள் சித்தர்கள். வழிமுறைகளில் லவண சூக்ஷ்மம் அப்படின்னு ஒரு கிரந்தம் காணப்படுறது. இந்த லவண சூக்ஷ்மம் அப்படிங்கக்கூடிய விதத்தில் இந்த லவணம்னு சொல்லக்கூடிய உப்பு வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல மருத்துவத்தில் பயன்படுறது, எந்தெந்த இடத்துல ஆன்மீகத்துக்கு பயன்படுறது அப்படிங்கிறத பலவிதமான குறிப்புகள் காணப்படுறது. இப்போ இந்த லவண சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூக்ஷ்மத்தை பக்த கொடிகள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் பெரியோர்கள் நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள். அதே போல தாத்தா பாட்டிகள் பெரியோர்கள் வயசில் பெரியோர்கள் அந்த உப்பினுடைய ரகசியத்தை குடும்பத்துக்கு அவ்வப்போது உபதேசம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த தாத்தா பாட்டிகள் கூறிய விஷயத்தை சித்தர்கள் வழிமுறைகளில் இருந்து லவண சூக்ஷ்மத்திலிருந்து பெற்றிருக்கிறார்கள். இப்போ நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த லவண சூக்ஷ்மம் என்று சொல்லக்கூடிய உப்பினுடைய ரகசியத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து கூற வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. அப்போ சித்தர்களுடைய வழிமுறைகளிலும் சரி, ஆயுர்வேதா சித்தா போன்ற மருத்துவ முறைகளிலும் சரி, நம்ம தாத்தா பாட்டிகள் பயன்படுத்திய வழிமுறைகளிலும் சரி, இந்த உப்பினுடைய ரகசியத்தை கூறி வருகிறார்கள். இந்த உப்பினுடைய சூக்ஷ்மத்தை லவண சூக்ஷ்மமாக பலவிதமான ஆதாரங்களோடு பெற்று பயன்படுத்தி அதனுடைய ரகசியத்தின் மூலம் பல வெற்றிகளை பெற்று வந்த நமக்கு இன்றைய காலகட்டத்தில் இன்றைய விஞ்ஞானிகள் அதை சோடியம் குளோரைடு என்ற ஆய்வுகள் மூலமாகவும் நிரூபித்து வருகிறார்கள். இந்த சூக்ஷ்மங்களை எல்லாம் நாம் சிந்திக்கும் பொழுது குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண உப்பு எந்த அளவுக்கு மருத்துவ ரீதியாக பயன்படுகின்றது, எந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக பயன்படுகின்றது என்பதை நாம் உணர முடியும். ஆகையினால் எளிமையான வழிமுறைகள் கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய அருமருந்தாக அருள் பிரசாதமாக இருப்பதை நாம் சிந்திக்க முடிகின்றது. ஆகையினால் பக்த கொடிகள்
லவண சூக்ஷ்மம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். அபரிமிதமான வழிபாடுகளை செய்ய வேண்டிய தினங்களை பக்தகோடிகள் விருப்பத்திற்கு இணங்க தெளிவாகவும் விரிவாகவும் கூறியிருக்கின்றோம். நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களது நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த தகவலை தெரிவித்து அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனைகளை பக்தகோடிகள் சிந்தித்து வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள்.